தற்போதைய கிரிக்கெட் உலகில் வளர்ந்து வரும் இளம் வீரர்களில் இந்தியாவின் சுப்மன் கில் மற்றும் இங்கிலாந்தின் ஹாரி புரூக் இருவரும் மிக முக்கியமானவர்கள். ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு பிறகு கிளாஸ், அதிரடி மற்றும் கன்சிஸ்டன்சி என சுப்மன் கில் இந்திய அணிக்காக நீண்ட காலம் விளையாடக்கூடிய வீரராக பார்க்கப்படுகிறார். அதன்படி டெஸ்ட் கிரிக்கெட்டில் சதம், ஒருநாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம், டி டுவெண்டி கிரிக்கெட்டிலும் சதம் என மூன்று விதமான பார்மெட்டிலும் சதம் லாசி உள்ளார். அதே போல ஹாரி புரூக்கும் மூன்று விதமான பார்மெட்டிலும் விளையாடக்கூடிய வீரராக இருக்கிறார். இதில் இங்கிலாந்து அணி கடந்த ஆண்டு பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிய டெஸ்ட் தொடரின் போது ஹாரி புரூக் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அட்ராக்கிங் டெஸ்ட் கிரிக்கெட் என மிக சிறப்பாக விளையாடினார். அதில் அவருடைய கன்சிஸ்டன்சி மற்றும் அக்ரசிவ் ஆட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஜானி பெஸ்டோ இல்லாத நிலையில் அணியில் சேர்க்கப்பட்ட ஹாரி புரூக், இனி ஜானி பெஸ்டோ திரும்பி வந்தாலும் கூட அவருக்கு தான் அணியில் இடமில்லாமல் போகும் வாய்ப்புகள் இருக்கலாம் என தெரிகிறது. குறிப்பாக இங்கிலாந்து கிரிக்கெட் வட்டாரம் ஹாரி புரூக்கை இங்கிலாந்தின் விராட் கோலி என பெருமையுடன் கொண்டாடுகிறது. இந்நிலையில் தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் விளையாடி வரும் ஸ்டீவ் ஸ்மித்திடம் உலக கிரிக்கெட் அரங்கில் அடுத்த சூப்பர் ஸ்டார் சுப்மன் கில்லால் அது ஹாரி புரூக்கா என கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஸ்மித், ஹாரி புரூக் தான் என கூறியுள்ளார். இதனால் ஹாரி புரூக்கை விட சுப்மன் கில் எந்த விதத்தில் குறைந்தவரென இந்திய ரசிகர்கள் ஸ்மித்தின் கருத்தை விமர்சனம் செய்து வருகின்றனர்.